ரோசி கோழி ரொம்பவே பதட்டமாக அழுதுட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னோட குழந்தைங்க எங்கே இருக்காங்க? என் குழந்தைங்களுக்கு பறக்க கூட தெரியாதே. ஐயோ கடவுளே, என் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக அந்த மில்லி கழுவோட வேலையாக தான் இருக்கும். ஐயோ கடவுளே, என் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர். அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அது பயங்கரமாக அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே லூனா அந்த கிக்கோ கிளி ரோசி கோழியோட குட்டியை கூட்டிட்டு வந்துச்சு. ரோசியோட கோழிங்களை பார்த்த ரோசி ரொம்பவே பதட்டமாகிடுச்சு. என்ன ஆச்சு ரோசி? உன்னோட குழந்தைங்களை காணோம்னு அழுதுகிட்டு இருந்த, இப்போ உன் குழந்தைங்களை பார்த்ததும் சந்தோஷத்துல தூக்கி கொஞ்சுவேன்னு பார்த்தா இப்படி பதட்டமா இருக்கியே ரோசி அப்படின்னு கேட்டுச்சு. ரோசி கோழிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்குள்ள டூட்டு காக்கா அங்க வந்து இப்படி சொல்லிச்சு. என்ன சொல்ல போறா? பிறந்த 6 பெண் குழந்தைங்களையும் வேண்டான்னு தொலைச்சிட்டு வந்தவ இப்ப திருப்பியும் அந்த குழந்தைங்களை பார்த்ததும் பதட்டமாகிட்டா? என்ன சொல்ற டூட்டு காக்கா? என்னோட குழந்தைங்களை நான் ஏன் தொலைச்சிட்டு வரணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னடி, எனக்கு மட்டும் 6 பெண் குழந்தையா பிறந்து தொலைச்சிருக்கீங்க? எனக்கு பெண் குழந்தையே பிடிக்காது. உங்களை பெத்ததுக்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. செத்து தொலைங்கடி எல்லாரும் அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு ஒழுங்கா போடாம கஷ்டப்படுத்துச்சு. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, எங்களை திட்டினா கூட பரவாயில்லம்மா, கொஞ்சமா சாப்பாடு கொடுமா, ரொம்ப பசிக்குது. எங்க மேல இருக்க கோவத்துக்கு ஒரு அடி கூட அடிச்சுக்குமா, பட்னி மட்டும் போடாதீங்கம்மா, நாங்க பசியிலேயே செத்து போயிடுவோம். அம்மா பெண் குழந்தையா பிறந்தது எங்க தப்பா அம்மா? அது கடவுளோட தப்பு தானம்மா. அது அதுக்கு ஏமா எங்களை பட்னி போட்டு கொல்ற அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வாய மூடுங்க, நீங்க சத்தம் போடுறது எல்லாருக்கும் கேட்டு நான் உங்களை கொடுமைப்படுத்துறது எல்லாருக்கும் தெரியணுமா என்ன? உங்களுக்கு உயிர் இருந்தா தானே சத்தம் போடுவீங்க? உங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன்னு பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 6 பேரையும் பெரிய மலைக்கு மேல கூட்டிட்டு போச்சு. அவ்வளோ பெரிய மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. உடனே அந்த 6 பெண் குழந்தைகளையும் கீழே தள்ளி விட ஆரம்பிச்சுச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரிதான் கூட்டுக்கு வந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் உணவு எடுத்துட்டு வந்துட்டு இருந்த லூனா பாட்டியும் கிக்கோ கிளியும் பாத்துட்டாங்க. மலைக்கு மேல இருந்து விழுந்த 6 குட்டிகளும் மலைக்கு நடுவுல இருக்க மரத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வந்தாங்க. கிக்கோ கிளி அவங்க கிட்ட இப்படி கேட்டுச்சு. குழந்தைகளா, என்ன ஆச்சு? எதுக்காக உங்க அம்மா மலைக்கு மேல இருந்து தள்ளி விட்டாங்க? அதுக்கு அந்த குழந்தைங்க எல்லாருமே அழுதுகிட்டு, எங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லையாம், ஏன்னா நாங்க பெண் குழந்தையா பிறந்துட்டோமா, அவங்களுக்கு பெண் குழந்தையே பிடிக்காதாம், எங்களை கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டாம்னு அந்த மலைக்கு மேல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க. இவங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஏன் பிரிச்சு பாக்குறாங்க? எல்லாம் குழந்தை தானே, என்ன பண்றது? இப்ப நிறைய பேருக்கு இப்படிதான் அறிவு கெட்டு போய் இருக்கு. சில பேரு பெண் குழந்தை வேண்டான்னு சொல்றாங்க, சில பேரு ஆண் குழந்தை வேண்டான்னு சொல்றாங்க. பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எல்லா குழந்தையும் சமம்னு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு லூனா பாட்டி சொல்லிட்டு அந்த 6 பெண் குழந்தைங்களையும் கூட்டிட்டு ரோசி வீட்டுக்கு வந்தாங்க. இனி நீ நடிச்சது போதும், உன் அடிப்பை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்லை ரோசி. குழந்தைங்க பிறக்காம எவ்வளவோ பேரு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இருக்க குழந்தைங்களையும் வேண்டான்னு மழைக்கு மேல இருந்து தள்ளி விட்டுட்டு வந்திருக்கியே, நீலாம் ஒரு மனுஷி தானா? நீலாம் ஒரு தாயின்னு வெளி சொல்லிக்காத. உன்ன மாதிரி ஒரு கொள்ளகாரி அம்மா யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு லூனா பாட்டி திட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மில்லின்னு ஒரு கழுகு வந்துச்சு. வந்துட்டியா, உனக்கு குழந்தைங்க இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டல, இங்க பாரு இந்த 6 குழந்தைங்களை நீ தான் எல்லாம் பாத்துக்கணும். இவங்களோட அம்மா இந்த குழந்தைங்க வேண்டாம்னு அந்த மலைக்கு மேல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க.
நானும் லூனா பாட்டியும் தான் இந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டு வந்தோம். இவங்களை நீ இனி நல்லா பாத்துப்பல்ல. மில்லி கழுகு அந்த பெண் குழந்தைகளை பக்கத்துல கூட்டிக்கிட்டு, ஆ கண்டிப்பா பாத்துக்கிறேன், இந்த குழந்தைங்களை பாத்துக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ நாள் குழந்தைங்க இல்லாம கஷ்டப்பட்டதுக்கு அந்த கடவுளே கொடுத்த வரமா நான் நினைக்கிறேன். நான் இந்த 6 பெண் குழந்தைங்களுக்கு அம்மானு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா அழுதுகிட்டே அந்த 6 பெண் குழந்தைங்களையும் தன்னோட குழந்தைங்க போல பாத்துக்க ஆரம்பிச்சிச்சு. ரோசே பாத்தியா, இதுதான் ஒரு தாயோட மனசுன்னு சொல்லுவாங்க. மில்லி கழுகோட அம்மா அப்பா அவ சின்ன வயசா இருக்கும் போதே இந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவளோட புருஷன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே உடம்பு முடியாம இறந்து போயிட்டான். அவ வளரும் போதும் தாய் பாசம் இல்லாம தான் வளர்ந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தையே இல்லை. அன்னிலிருந்து அவ வாழ்க்கையே வேண்டாம்னு இருந்திருந்தா இப்ப டூட்டுவோட பசங்களையும் கீகோட குழந்தைங்களையும் அவங்க உணவு தேடும் போது அவ தான் பாத்துக்கிறா. தன்னோட குழந்தைங்களை போல பத்திரமா சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்டு வரா. உண்மையான தாய் பாசம்னா இதுதான். உன்ன மாதிரி குழந்தைங்க வேண்டான்னு மலைக்கு மேல இருந்து தள்ளி விடுறது இல்ல அப்படின்னு லூனா பாட்டி ரோசிக்கு புத்தி சொன்னாங்க. ஆனா மில்லி கழுகுக்கு அங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. மில்லி கழுகு அவங்க கிட்ட, என்னாச்சு தோழியே, ஏன் ரோசிய திட்டுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்றது, இந்த 6 பெண் குழந்தைங்களை வேண்டாம்னு அந்த மலைக்கு மேல இருந்து தள்ளி விட்டதே இவ தானே. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு தோழியே, நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தானே, ஆணும் பெண்ணும், அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நம்ம தானே பாத்துக்கணும். நம்மளும் ஒரு குழந்தையா தானே பிறந்து வந்திருக்கோம். பெண் குழந்தை வேண்டான்னு உங்க அம்மா நினைச்சிருந்தா இப்ப நீங்க இங்க இருந்திருப்பீங்களா? ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்க தானே உலகமே. தாய் இல்லாம வளர்ந்தது எனக்கு தான் தெரியும், தாயோட பாசம்னா என்னன்னு அப்படின்னு மில்லி கழுகு அதோட கஷ்டத்தை சொல்லுச்சு. இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பதான் ரோசி தான் என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு புரிய வந்தது. இனி இந்த தப்பை பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணுச்சு. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க, பெண் குழந்தை எனக்கு பாரம்னு நினைச்சிட்டேன். இப்பதான் நான் பண்ண தப்பு என்னன்னு புரியுது. இனி இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தையும் சமம்னு என் அறிவுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. அதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரோசி கோழியும் உணவு தேட போகும்போது மில்லி கழுகு வீட்டில் தான் விட்டுட்டு போச்சு. ரோசியோட 6 பெண் குழந்தைகளும் மற்ற குழந்தைங்களோட மில்லி கழுகு தான் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்துச்சு.